பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில் ஷார்ட் புட்டு டிஸ்கஸ் ஜாவலின் பவர் லிஃப்டிங் எல்லாமே நான் பண்ணுவேன். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து 30 கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். நேஷனல் லெவலில் வந்து 6 கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். பேஸ்கெட் பால் தான் வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு சொசைட்டியில் எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிது அப்படின்னா இந்த கேம் தான் காரணம் அதுக்கு. நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். ஒரு நான் படிச்சிருந்தோம்னா ஒரு அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்தணும். நேஷனல் பார்த்தீங்கனாக்கா 7 நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கோம். அதில் 4 நேஷ்னல்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணோம். 2 நேஷ்னல் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணோம். சின்ன வயசில் இருந்தே நான் வீட்டில் இல்லை, ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இன்க்ளூடிங் என்னோடய பேரண்ட்ஸ் கூட வெளியே சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லவங்களாம் இறந்து போகிறாங்க, கை கால் இருக்கவங்க, நாங்களாம் எதுக்குமே உபயோகம் இல்லை, நாங்களாம் இறந்து போகக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நான் என்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உள்ளே நுழைஞ்சனோ அன்னையிலேருந்தே என்னுடைய கோல் ஃபுல்லாகவே நான் பேரா ஒலிம்பிக் மெடல் அடிக்கணும், கோல்டு மெடல் அடிக்கணும், அதை இந்தியாவுக்கு ஒரு மெடல் வாங்கி தரணும். இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்றதே கிடையாது, இங்கே திறமை தான். மெட்டில்டா பாஸ்கெட் பால் தான் எனக்கு எல்லாமே. நான் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் டீமில் வந்து நான் கேப்டனாகவும் இருக்கிறேன். என் பேர் அருண்மொழி. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன். தற்சமயம் ஸ்போர்ட்ஸுக்காண்டி வந்து நான் மெட்ராஸில் உள்ள செல்டர் ஹோமில் இருக்கிறேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். எனக்கு ஃபுல் ஹாபி ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கிறேன். என்னோடய பேர் மாலதி ராஜா. நான் தமிழ்நாடு வீல்சேர் பாஸ்கெட் பால் பிளேயராக கடந்த 9 வருஷமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இந்தியா ரிப்ரசன்ட் பண்ணி எங்கள் டீம்லேருந்து அதாவது கேம்ப்பு நிறைய டோர்னமெண்ட்டு அட்டன் பண்ணிடுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து 2017 வந்து பாலியில் வந்து விளாடி அதில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் வந்து 2022 வந்து நொய்டாவில் நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து விளாடி செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் புட்டு டிஸ்கஸ் ஜாவலின் பவர் லிஃப்டிங் எல்லாமே நான் பண்ணுவேன். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து 30 கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். நேஷ்னல் லெவலில் வந்து 6 கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன். என்னோடய ஊனத்தை வந்து பேஸ்கெட் பால் வந்து அடிச்சிருச்சு. முன்னாடி ஒரு அனுதாப கண்ணோடு பார்க்குற எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. பேஸ்கெட் பால் தான் வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கி சொசைட்டியில் எங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிது அப்படின்னா இந்த கேம் தான் காரணம் அதுக்கு. இந்தியாவில் வந்து டெல்லியில் நொய்டாவில் வந்து 2022 வந்து இன்டர்நேஷ்னல் வந்து நடத்துனாங்க. அதில் வந்து 1 மந்த் கேம்ப் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து அங்கேருந்து நொய்டாவில் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் ரெப்ரசன்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன். ஒரு நான் படிச்சிருந்தோம்னா ஒரு அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்தால் தான் வந்து பப்ளிக் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்தால் தான் நம்மளை பற்றி மற்ற பிள்ளைங்க வந்து இன்னும் வெளியுலகங்களுக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அந்த ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுத்தேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா மாதவி லதா அப்படின்றவங்க தான். ஒரு ஊனமாக இருந்து அடுத்த ஊனமுற்றோருக்கும் வாழ்க்கையை வழிவகுத்து கொடுத்தவங்க. இன்றைக்கி அவங்களால் ஒரு 5000 உடல் ஊனமுற்றோர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான். எனக்கும் அதே இதுவை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நானும் வந்து ஒரு புதிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்றது. இப்போது நான் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, பட் எனக்கு அந்தளவுக்கு கம்யூனிகேட் கிடைக்கல, அந்தளவுக்கு விழிப்புணர்வும் இல்லை. ஸோ இப்போ தான் வந்திருக்குது. வந்து நான் 10 இயர்ஸாக இருக்கிறேன். சின்ன வயசில் இருந்தே நான் வீட்டில் இல்லை, ஹாஸ்டலில் தான் இருந்தேன். இன்க்ளூடிங் என்னோடய பேரண்ட்ஸ் கூட வெளியே சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இறந்து போகிறவங்களாம் பார்க்கும்போது நல்லவங்களாம் இறந்து போகிறாங்க, கை கால் இருக்கவங்க, நாங்களாம் எதுக்குமே உபயோகம் இல்லை, நாங்களாம் இறந்து போகக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஒலிம்பிக்கில் வின் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து பிளேயர்ஸை உருவாக்கி எங்களால் முடியலனாலும்
எங்களுக்கு வரப்போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற பிளேயர்ஸை வந்து உருவாக்கி நாங்கள் ஒலிம்பிக் லெவலுக்கு கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் பேசினாங்க, போகக்கூடாது வைக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே ஏன் இப்படியெல்லாம் வந்து ஒன்று, அதாவது என்னமாவது ஒரு இப்போவாவது இவ்வளோ பிரச்சனையோடையாவது வீட்டில் சும்மா இருக்கிறேன், பட் இதை விடையும் நம்ம முடியாமல் போயிட்டு அடிபட்டு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் மெடலில் அடிக்க 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 பரவாயில்ல இன்னும் நல்லா பண்ணுறா அப்போ இன்னுமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. நான் செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து இங்கே வந்து பார்த்தேன். எனக்கு பின்னாடி என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. 2015 விளையாடிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஸ்டேட்டு, நிறைய ஸ்டேட் விளையாடிருக்கோம். நேஷ்னல் பார்த்தீங்கனாக்கா 7 நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கோம். அதில் 4 நேஷ்னல்ஸ் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணோம், 2 நேஷ்னல் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணோம். இப்போது ஒரு நேஷ்னல் வந்து பார்ட்டிசிபேட் 4th place வந்தோம். என்னோடய ஃபுல் கேம் வந்து நான் என்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உள்ளே நுழைஞ்சனோ அன்னையிலேருந்தே என்னுடைய கோல் ஃபுல்லாகவே நான் பேரா ஒலிம்பிக் மெடல் அடிக்கணும், கோல்டு மெடல் அடிக்கணும், அதை இந்தியாவுக்கு ஒரு மெடல் வாங்கி தரணும், அதர் கண்ட்ரியில் போய் அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து அந்த மெடலை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியம். தூங்கும்போது கூட எனக்கு அந்த கனவுகள் இருக்குது. என்னோடய கோச் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த விஷயம் அப்படின்னா, என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட சாப்பிட்டு தட்டு உக்காந்த இடத்துலேயே கை கழுவேன், உக்காந்த இடத்துலேயே படுத்துப்பேன். ஆனால் பேஸ்கெட் பாலில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பால் பற்றி சொல்லிக் கொடுக்கல, உன்னோட பிளேட்டு உன்னோட வேலையெல்லாம் நீயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எங்களோட எல்லா தேவையுமே நாங்களே பார்த்துக்குறோம் யாரோட உதவி இல்லாமல். ஸோ இந்த பேஸ்கெட் பாலில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட். எனக்கு ஸ்போர்ட்ஸ்னாலுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அம்மா இருக்கும்போதோ என்னை அனுப்ப மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ்னால அடிப்படும், அதனால் எங்கேயுமே ஸ்போர்ட்ஸ்க்கு போடல. எங்கள் அம்மா இறந்த பிறகு ரொம்ப லோன்லியாக வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வேலை செஞ்சதில் என் கொலிக்கு வந்து ஸ்விம்மிங் பற்றி சொன்னாங்க, ஸ்விம்மிங் போனால் கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங்காக. அப்போ வந்து என் ஹெல்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், என்னால் கீழேருந்தே எழுந்திக்க முடியாது அந்த மாதிரி இருந்தது ஹெல்த்து. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மனசு சம்மந்தமாகவும் சரி உடல் சம்மந்தமாகவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இங்கே ஒவ்வொருத்தவங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து கோச் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ என்னால் வந்து ஷூட் போட முடியாது, ஆனால் என்னால் டிஃபென்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய திறமை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண ஒரு பிளேஸ் வந்து இந்த பேஸ்கெட் பால் கேம் தான். மாதவிலா தண்டை அவங்க மேடம் தான் நாங்கள் போய் பார்த்தோம். பார்க்கும்போது ஸ்விம்மிங்க்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் நான் அப்போ நார்த்தில் இருந்தேன், ஸ்விம்மிங் வந்து சவுத்தில் இருந்தது, நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னாக்கா டயர்டாகிடுவேன், ஸ்விம்மிங் பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, வீல் சேர் பாஸ்கெட் பால் இருக்குது நீ ஏன் அதில் விளாடக்கூடாதுனாங்க. நான் சொன்னேன் இல்லை என்ன விளாடுறதில்லை இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னா, பரவாயில்ல நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் விளாடுனா அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால அப்படி தான் இருக்கும், நீ கண்டினியூஸாக விளாடு உனக்கு அந்த பெயின் எல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. நானும் அதுக்கப்புறம் எவ்ரி வீக் ப்ராக்டிஸ் வந்தேன், வந்து விளாடு ஒரு 2 months விளாடி இருப்பேன். 2 months வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் வந்து விளாடும் போது எனக்கு வந்து எனக்கு என்னோடய ஹெல்த்தில் வந்து கெயின் ஆகுது நான் நோட்டீஸ் பண்ணேன். சிங்கிள் ஈவெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து கோஆர்டினேஷன் ஈவெண்ட்டுன்னா நம்ம ஒருத்தரையும் தேடி தேடி போகணும். பட் வந்து இப்போ நான் ஈவெண்ட்னா என்னுடைய ப்ராக்டிஸாக நான் வந்து சிங்கிளாகவே பண்ணிக்கலாம், ஆனால் அப்படி இவங்க ஈவெண்ட்டு வந்து கோஆர்டினேஷன் டீம் ஈவெண்ட்டு வந்து கஷ்டம். ஏன்னா ஒருத்தரை அவங்க நீ வந்தால் தான் அது பண்ண முடியும், நீ வந்தால் தான் அது பண்ண, ஏன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் வேறு. இப்போ நான் அதனால தான் நான் சிங்கிள் ஈவெண்ட்டை தேர்ந்தெடுத்தது. ஒரு கையில் வந்து வீலையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு கையில் பாலையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கான்சியஸ் வந்து எங்களோட கேம்லேயும் இருக்கணும், அதே சமயத்தில் எங்களோட ஹெல்த் மேலேயும் இருக்கணும். ஸோ ஏன்னா எங்களுக்கு இன்ஜூரி ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகாது. வீல் சேர் புஷ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 3 புஷ்ஷுக்கு மேலே பண்ணாக்கா அது ஒரு ஃபவுலு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விழிப்புணர்வே இல்லை, பட் இப்போ நிறைய விழிப்புணர்வு, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் கவர்மெண்ட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிறாங்க, மாற்றுத்திறனாளிகளும் நீங்களும் மற்றவங்களுக்கு சலிச்சவங்க இல்லை, நீங்களும் வெளி உலகத்துக்கு வாங்க. இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, பட் ஆனால் நல்ல விழிப்புணர்வு வந்துருச்சு. இனி கண்டிப்பாக நார்மல் பர்சனை விட மாற்றுத்திறனாளிகள் இன்னும் இந்தியாவுக்கு வந்து நிறைய மெடல் வாங்கி தருவாங்க. அதில் வந்து நான் திறமையை நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். எனக்கு எப்படி இந்த ஒரு வாழ்க்கை கிடச்சதோ அதே மாதிரி என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு, ஒரு நல்ல வழிகாட்டி இல்லாமல் இருக்காங்க நிறைய. இன்னும் நாங்கள் இப்போ சாதிச்சிட்ருக்கோம் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஆனால்
இதை விட அதிகமான பிளேயர்ஸ் இன்னும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியே வரணும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை எல்லாமே நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அப்கமிங்கில் வர பிளேயர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க, எந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் ப்ளே பண்ணுவாங்கன்றது தான் என்னோடய கோல். நார்மல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஹெல்ப் கிடைக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக எஸ்டேட்டு தனியாக இருக்குது, ஹாஸ்டலில் இருக்குது தனியாக, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப். இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பெண்கள் வேறு, ஆண்கள் வேறு. ஏன்னா எங்களுடைய நிலவரம் வந்து வேறு. பட் எங்களுக்கு அந்த பர்சனல் விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வறுமை அந்த மாதிரி இருக்குது, கூச்ச சுவாவம் இதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் ஈக்குவல் கம்மி தான், ஆனால் நாங்கள் வருங்காலத்தில் வருவோம். ஆக்சுவலி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்குதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து டிசேபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்னோடய வெற்றிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே வரேன், எல்லாரோட ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேரோட சப்போர்ட்டோடு தான் நான் வரேன். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் நல்லா இருக்குது, காரணமே பாஸ்கெட் பால் தான். இப்போது பாஸ்கெட் பால் இப்போ இந்த 3 மாதமாக பாஸ்கெட் பால் வந்து விளையாடாமல் நாங்கள் வந்து கோட் இல்லாமல் ப்ராக்டிஸ்க்கு போகாமல் விளையாடாமல் டச் விட்டனால எங்களுக்கு ஹெல்த்து வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாகின மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கே தெரியுது. வெயிட் போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து எங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பயந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் வர்றீங்களோ, அதாவது பய உணர்வு இல்லாமல் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக அந்த தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்குது. யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷனோடு வராமல் நம்மளால் முடியுன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இது முயற்சியோடு நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே பல கைகள் இருக்குது, கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றுறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். என்ன தான் உடம்பு முடியலனாலும் அந்த கிரவுண்டுக்கு வந்தாக்கா எல்லாம் டிசப்பியர் ஆகுது. தைரியமாக நம்மளை விட்டு நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பேரண்ட்ஸுக்கு கொடுங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு குறை வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸுக்கிட்டே அதான் சொல்கிறோம், வெளியில் அவங்க வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் பாஸ்கெட் பால் மட்டும் இல்லை, அத்லெட்டிக்கில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்து அவங்க விளையாட ஆரம்பித்தாலுமே அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில், ஐ மீன் நம்ம நாட்டில் வந்து பெண்களை நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. முன்னாடி அதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், பெண்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைங்கள கூட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சேர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஸ்கூல்ஸை தான் வந்து பேரண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அவங்க மிஸ் பண்ண எல்லா விஷயமும் தன்னோட குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. வீல் சேர் பாஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் மேலுக்கு என்ன இது கொடுக்குறாங்க அதே தான் ஃபீமேலுக்கும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்றதே கிடையாது, இங்கே திறமை தான். கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்கெட் பால் டீமுக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் கிடைச்சதில்லை. இப்போது இப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கேஷ் ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேரா அத்லெட்டிக்கில் வந்து கேஷ் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தான் நான் வந்து ஒர்க் பண்ணாலும் என்னோடய டே டு ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம வந்து வேலை பணம் அது பின்னாடி ஓடாமல் நம்மளோட செல்ஃப் கான்சியஸாக நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் நான் காலையிலேருந்து வேலை செய்கிறேன்னு. வீட்டு வேலை செய்கிறீங்க அது ஓகே, அது வந்து உங்களோட வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து ஸ்ட்ராங் பண்ணாது. பட் உங்களை நீங்கள் பர்சனலாக கேர் பண்ணும்போது நீங்களும் வந்து டெவலப் ஆவீங்க, உங்களோட ஃபேமிலியும் டெவலப் ஆகும். நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க அந்த இடத்துல. ஸோ செல்ஃப் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொரோனாக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து நிறைய கேம்ப்ஸு, இப்போது கேம்ப் ஃபார் கோச்சஸு, ரெஃப்ரீஸ் பிளேயர்ஸு, அந்த மாதிரி நிறைய கேம்ப் நடத்தி எங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் கேம்ப் அந்த மாதிரி நிறைய நடத்தி எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு. இப்போ என்னோடய அப்பா கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன நிறைய பேப்பரு மீடியா எல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்குமே கூகுளில் சர்ச் பண்ணி மாலதி ராஜா அப்படின்னு போட்டால் ஆஸ் எ பிளேயராக வந்து வீல்சேர் பாஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்றது வரும். ஸோ இந்த என்னோடய கூட பிறந்த என் தம்பி தங்கச்சியால் அச்சீவ் பண்ண முடியாதது, ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு. அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் எதிர்க்க நான் விளையாடி காட்டியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா
மாலத்தின்னு சொல்கிறத விட இந்த வீல்சேர் பேஸ்கெட் பால் பிளேயரோட பொண்ணா நீங்க அப்படின்னு தான் நிறைய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு இந்த கேம். என்ன மாதிரி இன்னும் 100 மெட்டில் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் மனசில் வந்து தைரியத்தை வர வச்சு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களாலே சாதிக்க முடியும். உங்களால் வந்து இன்னும் என்னை விட இன்னும் அதிகமாக உங்களால் சாதிக்க முடியும். அதனால் மனசில் வந்து நம்பிக்கை வச்சுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்து நீங்களும் சாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நார்மல் பர்சன் வந்து சேலஞ்சுடு பர்சனை வந்து ஒரு வந்து தாழ்வான மனநிலையோடு நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து முன்னுக்கு வர்றோம் அப்படின்ற காரணம் வந்து நீங்களும் ஒரு எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் இன்னும் முன்னுக்கு வருவோம். உங்களோடய நாங்கள் பெரிய லெவலில் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய லட்சியம். அதனால் தொடர்ந்து நீங்களும் ஊக்கப்படுத்துங்க. அதாவது மனசளவில் வந்து ஒரு மனிதரை வந்து கஷ்டப்படுத்தாமல் நல்லா ஊக்கப்படுத்துனீங்கன்னா இன்னும் என்ன மாதிரி நிறையா பெண்களுடைய சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், பெண் நல்ல நார்மல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஊனன்றது வந்து உடல் சம்மந்தப்பட்டது விஷயம் கிடையாது, மன சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளோட திங்கிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் பேஸ். ஓகே, நம்ம வந்து என்னால் இது முடியும் அப்படின்னு சொன்னால் ஓகே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களே அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் மோட்டிவேட் பண்ணணும், நட்டி சைலண்ட்டாக இருந்துடணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஒரு பரந்த உலகம். இந்த உலகத்தோட ஒரு பகுதியில், ஒரு சின்ன பகுதியில் தான் அவங்க பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனவங்க. கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு சுதந்திர பறவை. நான் வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி கேமில் வரும்போது எங்கள் கேட்டகரி பீப்புள்ஸோடு இருக்கும்போது நாங்கள் மன சம்மந்தப்பேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். என்ன தான் வீட்டில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் பட் இங்கே இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக எங்களோட உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதே மாதிரி மற்றவங்களும் வெளியே வந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத விட அதை ஃபீல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.